सरी प्रार्थन वा मुत्तरसु मामावो मुझमया नरवेत्ये तीरन तड़क कंडिपा ना पन्नवे माटे नरवेत्रे उदविकले मुत्तरसु मामा वेन्नीला परिगारते अंद नंबूदरी तड़ुत्तरवे कूडादु என்னாச்சு நம்ம முத்ரி என்னாச்சு ஏ இப்படி கருப்பா மாறிடுச்சு ஏதோ துணி வந்து மறிச்ச மாதிரி எல்லாமே கருப்பா தெரியுதே முத்தரசு மாமா என்னால ரெண்டு நிமிஷத்துக்கு மேல ஊர்வலத்த மந்திரவாதி கண்ணல படாம மறைக்க முடியாது சீக்கிரமா கோயிலுக்குள்ள போங்க அங்க போய் கங்கா தீர்த்தம் வாங்கி बोम्म संजे तुट्टिल्ले पोट्टे वेंडुदले नरवेत्तुंग मामा सीक्रमा पोंगे आता येल्ला नल्लपड़िया नडकनो इप्पो नमक्कु उड़ने अंगे येन्ने नडकुदुन्नु तेरिंजागणुमे एन्नदान चित्रा इंगे वंदे नम्म पेच्चिक्कु उड़न्पड़ुर मादिरी सोन्नालुम अंगे पोन उड़ने अव वेलैय काट्ट आरंभिच्चिट्टा अव सेल मुंदानैय वच्चि मोत्त ऊर्वलत्तैयुम मरच्चि நம்ம பார்வையில இருந்து ஊர்வலத்தை மறச்சிட்டா ஆ நான் இத விட மாட்டேன் இப்பவே இந்த கருப்பு பவுடரை தூவி இந்த திரைய விளக்கி ஊர்வலத்தை நான் பார்க்க வைக்கிறேன் ஐயோ சாமி ஊர்வலத்தை வேடிக்கை பார்த்து நாம என்ன செய்ய போறோம் எப்போ வெண்ணிலா வயித்துல இருக்கிற குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக சித்ரா ஒரு முடிவு எடுத்துட்டாலோ அதுக்கப்புறம் நாம இங்க இருந்து வேடிக்கை பார்க்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல மருது வாங்க நம்ம உடனே அங்க டைரக்டா போலாம் பாண்டியாத்தா நீ நல்லவங்களுக்கு உதவி செய்றேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப எங்க குடும்பத்துக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்க வெனிலாமா வயித்துல இருக்க குழந்தைகளுக்கு எப்படியாவது உயிர் வரணும் பார்த்தா இப்ப ருத்ராவும் எங்கயோ காணாம போயிட்டா நாமள தேடாத இடம் இல்ல போகாத வழி இல்ல ருத்ரா காணாம போன விஷயம் அப்பாக்கும் அம்மாக்கும் தெரிஞ்சதுனா ரொம்ப வருத்தப்படுவாங்க அதுக்கு முன்னாடி வீரபாண்டி ஆத்தாவை நம்பி வந்திருக்கீங்க ஆத்தா உங்க வேண்டுதல நல்லபடியா நிறைவேத்தி வைப்பா உங்களை கைவிட மாட்டான் பரிகாரத்தை நல்லபடியா செய்யுங்க கூடவே அம்மனை மனசார பாடிக்கிட்டே வேண்டிக்கோங்க எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் कबड़ी पोटी ला रुद्रा वक्त चॉकलेट कुड़ता बा ये वं कुड़ा दा रुद्रा इरपाने चित्रा मसुनांगा
எப்படியாவது இவன் பின்னாடியே போய் ருத்ராவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடணும். நாம நினைச்சது எதுவும் நடக்கணும். இப்ப இந்த பூஜையை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். கலை மாமா போய் கங்கா தீர்த்தம் கொண்டாந்துரு. சரிங்க மாமா. பால் கொடுத்த அம்மன் சன்னதியில வச்சுட்டு கங்கை தீர்த்தத்தை கொண்டு வாமா. அம்மனுக்கு பாலபிஷேகத்துக்கு கொண்டு போறவங்க எல்லாம் கொண்டு போய் பால கொடுத்துட்டு வாங்க போங்க. நல்ல சாமிய வேண்டிக்கிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் மண்ணை எடுத்து நல்ல பிசைஞ்சு குழந்தையோட உருவம் செஞ்சு தொட்டில வச்சு அம்மன் சன்னதிக்கு எடுத்துட்டு வாங்க. மத்ததையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நல்லபடியா நடக்கணும். பிள்ளைங்க உன்னை நம்பி வந்திருக்குங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டாதா? பூஜையை நல்ல விதமா செஞ்சு முடிச்சிட்டீங்க. அதுவே உங்க பாதி பிரார்த்தனை நிறைவேறின மாதிரிதான். ஒன்னும் பயப்படாதீங்க. ஆத்தாவை நல்லா வேண்டிக்கிட்டு தொட்டில கட்டுங்க. நான் போய் பூஜை ஆரம்பிக்கிறேன். பூஜை முடியறதுக்குள்ள தொட்டில ஆடணும். Thank you.
தாத்தாவை ரெண்டு பேரும் நல்ல மனசார வேண்டிக்கோங்க. நான் பூஜை ஆரம்பிக்கிறேன். பூஜை முடியறதுக்குள்ள தொட்டில ஆடணும். ஆத்தா, இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல வழியை காட்டாத்தா. என்ன குறை வச்சோம்? மாயாக்கா சொன்னதை கேட்டு உன் சன்னிதானத்துக்கு முன்னாடி வந்து கோரிக்கெல்லாம் வச்சு பரிகாரம் செஞ்சு எல்லாமே பண்ணோமே, அப்ப கூட உன் மனசு இறங்கவே இல்லையா அத்தா? என் குழந்தைகளை காப்பாத்த உனக்கு மனசு வரலையா அத்தா?
அக்கா உனக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், என் குழந்தைங்களோட உசுறு தான் உனக்கு வேணும்னா என் உயிரை வேணா எடுத்துக்கோ. நான் சொல்றது எதையுமே கேட்கவே மாட்டியா வசு? ஏய் வசு, அர்ஜுன் சார் அங்க பாருங்க. மீனாட்சி, எப்ப கண்மொழிச்ச? நல்லா இருக்கியா? உன்னை இப்படி பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டாக்டர் நீ கண்மொழிக்கிறதுக்கு 24 மணி நேரம் ஆகும்னு சொன்னாரு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். நல்ல வேலையா அந்த அத்தை தான் உன்னை காப்பாத்தி கொடுத்திருக்கா. அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து உன்னை மீட்டு கொண்டு வரதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஆனா எதிர்பாராத விதமா நாங்க வந்த கார்லயே விழுந்து நம்ம வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அர்ஜுன் சார் சொல்லுங்க சார். மீனாட்சி, நிஜமாதான் சொல்றோம். இத விதியோட விளையாட்டுன்னு சொல்ல முடியும். ஊரு ஃபுல்லா உன்னை எங்க எங்கயோ தேடி அலைஞ்சோம். அப்பெல்லாம் கிடைக்காத நீ கடைசியா எங்க வந்து சேரணுமோ அங்கேயே வந்து சேர்ந்திருக்க. இனிமே உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அம்மா கிட்ட பேசி உனக்கு ஆனந்துக்கும் கூடிய சீக்கிரத்திலே கல்யாணம் பண்ணிடலாம். அம்மா, மீனாட்சி மீனாட்சின்னு சொல்றீங்களே, அது யாரு? என்ன மீனாட்சி இப்படி கேக்குற? மீனாட்சி, நான் அர்ஜுன், இவ வசு. எங்களை தெரியலையா உனக்கு? நீங்க யாரு? எதுக்கு என்ன மீனாட்சி மீனாட்சின்னு சொல்றீங்க? என்ன மீனாட்சி, நிஜமாவே உனக்கு எங்களை தெரியலையா இல்ல விளையாடுறியா? உன் பேராவது உனக்கு தெரியுதா? நீ உயிருக்கு உயிரா காதலிச்ச ஆனந்த் பேராவது ஞாபகம் இருக்கா? ஆனந்த், அவரு யாருன்னு தெரியல. என்னமா இப்படி கேக்குற? நீ ஆனந்த எவ்வளவு லவ் பண்ண? லவ்வா? ஆஹா, இப்படி எல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. நல்லா யோசிச்சு பாரு மீனாட்சி. நீயும் ஆனந்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா லவ் பண்ணீங்க. ஆனந்துக்கும் நட்சத்திராக்கும் கல்யாணம் நடக்க போறதுனால அதை தடுத்து நிறுத்தறதுக்கு தான் நீ வீட்டை விட்டே ஓடி வந்திருக்க. அப்படியெல்லாம் வந்து நீ ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கும் போதுதான் நாங்க வந்த வண்டியில விழுந்து நீ அடிபட்ட. இதுக்கிடையில ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட நீ மாட்டிக்கிட்ட. இதெல்லாம் எதுவுமே உனக்கு ஞாபகமே இல்லையா மீனாட்சி? இப்பவாவது உனக்கு ஏதாவது புரியுதா இல்லையா? என்னோட நிலைமைய பாத்தீங்களா? என்னால ஒழுங்கா நடக்க கூட முடியல. நானே இந்த ஸ்டிக்க கையில வச்சுக்கிட்டு தாங்கி தாங்கி நடந்துகிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா, நான் யாரையும் காதலிச்ச அதே இதை நீங்க ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுல அவர் வேற என்ன காதலிச்சாருன்னு சொல்றீங்க? இங்க பாருங்க மேடம், என்னோட தகுதி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க பாட்டுக்கு முகம் தெரியாத யாரோ ஆனந்தோட என்ன சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. அர்ஜுன் சார், என்ன சார் இது? மீனாட்சி இப்படி எல்லாம் பேசுறா? மீனாட்சி எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக பழைய ஞாபகம் எல்லாம் மறந்து போன மாதிரி நடிக்கிறா. இனிமே ஆனந்தோட வாழ்க்கையில இருந்து ரொம்ப ஈஸியா இவள விலக்கிடலாம். அதுக்கப்புறம் ஆனந்துக்கும் நட்சத்திராவுக்கும் எந்த தடையும் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். பாத்தியா நச்சு, கார்ல விழுந்து அடிபட்டதுல மீனாட்சிக்கு பழைய ஞாபகம் மறந்து போச்சு. நீதான் சொன்னியே அவதான் விளக்கு போட்டான்னு புலம்பிட்டே இருந்தால
இப்ப பாரு உன் வாழ்க்கையை விட்டு விலகியே போயிட்டா இனிமே உன் கல்யாணத்துக்கு எந்த தொலையும் இருக்காதுடி ஆமா மம்மி விழாதுன்னு நினைச்சிட்டு இருந்த விக்கெட் மொத பாலே பட்டுன்னு விழுந்து போச்சுடி இனிமே ஒரு பிரச்சனையுமே கிடையாது நீ ஈஸியா ஆனந்த் அப்படியே சேஸ் பண்ணி புடிச்சிடலாம் உள்ளி வச்சு போட்டாதாண்டி கோலம் நேரா போட்டா அது ரங்கோலி தானே பாட்டி இல்லன்னா அதுக்கு பேரு அலங்கோலம்னு சொல்ல வந்தேன்டி அதுக்குள்ள அவசரம் மீனாட்சி மேடம் மீனாட்சிக்கு சரியாயிடுச்சா அண்ணா என்ன நான் சொல்லவே இல்ல மீனாட்சி உனக்கு எல்லாமே சரியாயிடுச்சா உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல உன்னை இப்படி பாக்குறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ எப்படா கண்ணு மொழி பண்ண நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஜஸ்ட் இப்பதான் வெளியே போயிட்டு வந்தேன் நீ கண்ணு முடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மீனாட்சி இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல மீனாட்சி நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் எங்க அம்மா கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்ல போறேன் உன் கழுத்துல தான் நான் தாலி கட்டுவேன் மீனாட்சி யா சார் நீங்க ஐயோ அடிச்சா பாரு அடி என்ன மீனாட்சி என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுற சார் எதுக்கு இப்ப என் கையெல்லாம் பிடிக்கிறீங்க நீங்க யாரு என்ன மீனாட்சி இப்படி எல்லாம் பேசுற நான் ஆனந்த் நான் யாருன்னு உனக்கு தெரியலையா நீ என்னோட மீனாட்சி ஐயோ சார் முதல்ல இந்த மீனாட்சி யாரு அந்த பேரை வச்சு என்ன ஏன் கூப்பிடுறீங்க மீனாட்சி எனக்கு உன் நிலைமை புரியுது மீனாட்சி இருந்தாலும் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்காத நீ என்ன இங்க தேடி வந்தப்போ உன்னை அலைய வச்சதுனால இந்த மாதிரிலாம் நீ பண்றான்னு நினைக்கிறேன் இதோ பார் மீனாட்சி பிளீஸ் தயவு செஞ்சு நடிக்காத சத்தியமா நீங்க வந்தது எனக்கு தெரியாது தயவு செஞ்சு என்னோட பேரை ஆனந்த்னு உன் வாயால கூப்பிடு என் கழுத்துல தாலி கட்டுறான்னு சொல்லு உனக்கு அந்த உரிமை இருக்கு மீனாட்சி இதுக்கு மேலையும் தெரியாத மாதிரி பேசி என்ன வருத்தப்பட வைக்காத மீனாட்சி சார் என்ன நீங்க என்னென்னவோ தப்பு தப்பா பேசுறீங்க நான் உங்களையும் தேடி வரல உங்களை என் கழுத்துல தாலி கட்டுங்கன்னு சொல்லல எதுக்காக என் கழுத்துல உங்களை தாலி கட்ட சொல்லணும் அப்படி இருக்கும் போது எதுக்கு நீங்க இப்போ தேவையில்லாம பேசுறீங்க மீனாட்சி மீனாட்சி என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா மீனாட்சி தயவு செஞ்சு ஓவாயால இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத மீனாட்சி நீ நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் மீனாட்சி என் அம்மா தான் அதுக்கு தடையா இருந்தாங்க நம்ம காதல பிரிச்சு நட்சத்திராவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாங்க ஆனா நீ அதெல்லாம் நம்பாத மீனாட்சி மீனாட்சி இங்க பாரு மீனாட்சி உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல சொல்லு தயவு செஞ்சு சொல்லு மீனாட்சி உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா ஏன் நீ இப்படி நடந்துக்கிற டேய் ஆனந்த் கொஞ்சம் அமைதியா இருடா நீ எப்படி கேட்டாலும் அவளுக்கு எந்த ஞாபகம் வராது மீனாட்சி மீனாட்சிக்கு வண்டியில அடிபட்டதுல மெமரி மெமரி லாஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன் பழைய ஞாபகங்கள் அவளுக்கு எதுவுமே இல்லடா அண்ணா என்னென்ன சொல்றீங்க என்ன மன்னிச்சிரு மீனாட்சி உன்னோட நிலைமைக்கு சத்தியமா நான் தான் காரணம் ஐயோ ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த உன்னை கார்ல இடிச்சது நான் தான் மீனாட்சி என்ன ஏன் நினைச்சிட்டு இருந்த உன்னோட நினைவுகளை மொத்தமா அழிச்ச பாவி நான் தான் மீனாட்சி நான் பாவி மீனாட்சி உன்னோட ஆசையை அழிச்சு கடைசியில அதிர்ஷ்டம் கெட்டு போனவன ஆயிட்ட மீனாட்சி என்னையே நீ மறந்துட்டிய மீனாட்சி உன்னையே உனக்கு தெரியாம போயிருச்ச உன்னை இப்ப ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கு எனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் மீனாட்சி என்ன அடி மீனாட்சி என்ன அடி அடி என்ன நல்ல அடி டேய் ஆன என்ன கொல்லு மீனாட்சி எனக்கு தண்டனை வேணும் மீனாட்சி என்ன அடி என்ன அடி மீனாட்சி எனக்கு தண்டனை வேணும் என்ன கொல்லு மீனாட்சி அடிச்சு கொல்லு மீனாட்சி சார் என் கையை விடுங்க என்ன இப்படி டார்ச்சர் பண்ணாதீங்க நீங்க யாருன்னே எனக்கு தெரியல எதுக்கு இப்படி ஆளாளுக்கு பேசி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க மீனாட்சி
மீனாட்சி போகாத நில்லு மீனாட்சி மீனாட்சி டேய் மீனாட்சி ஆனந்த் என்னடா இப்படி பேஸ்ட் போறாவ இடுடா டேய் டாக்டர் வர வச்சு நம்ம செக் பண்ணுவோம்டா ஆனந்த் தயவு செஞ்சு அழுவாதடா ப்ளீஸ் நான் பாத்துக்கறேன்டா அதுக்கு காரணம் ஐட்டனே இருக்கலாம் ஐயோ ஏ நச்சு மம்மி இனிமேலும் ஆனந்த் அப்படி பண்ணா இப்படி பண்ணானு சும்மா புலம்பிட்டு இருக்காத அவனை எப்படி உன் கைக்குள்ள வச்சுக்கணுங்கிற வழிய பாரு சரிங்க மம்மி இனிமே மீனாட்சிய பத்தி நாம கவலைப்படவே வேண்டாம் கட்டைய வச்சுக்கிட்டு ஓட்ட பந்தயத்துல ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தவ இப்ப லைஃப்லயே ரிட்டையர் ஆகி ஓடியே போயிட்டா ஏய் பாட்டி இனிமே உனக்கு போட்டியா இருக்கிறது அந்த நச்சு மட்டும் தாண்டி அவளே ஏதாவது பண்ணி அவுட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன் கடைசி நேரத்துல களத்துல நின்னு ஸ்கோர் பண்ண போறது என் பேத்தி இலக்கிய மட்டும் தாண்டி பாட்டி மீனாட்சிக்கு கார்ல அடிபட்டதுனால தானே பழைய ஞாபகம் மறந்துருச்சு அதே மாதிரி நாமளும் கார் எடுத்துட்டு போய் நட்சத்திரம் மேல மோதிடலாம் பாட்டி அவளுக்கும் பழசெல்லாம் மறந்துரும் அதுக்கப்புறமா இலக்கிய கழுத்துல ஆனந்த் ஈஸியா தாலி கட்டிடுவான் எப்படி ஐடியா அடி போடி போடி போக்கத்தவள அடியே உன் ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணோம்னு வச்சுக்கியே பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும் ஐடியா கொஞ்சம் நல்லாதான் இருக்கு ஆனா இப்போதைக்கு வேண்டாம் அதை விட பிரமாதமான ஐடியா என்கிட்ட ஒண்ணு இருக்கு அத முதல்ல முயற்சி பண்ணி பாப்போம் வா 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 என்னன்னு சொல்ற வா வா மனச கல்லாக்கிட்டதா உங்களுக்கு தெரியாத மாதிரி நடிச்ச பழைய ஞாபகம் எல்லாம் மறந்து போச்சுன்னு சொன்னதெல்லாம் போய் நான் சொன்ன எல்லாமே போய் ஆனந்த் உங்க அம்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் இந்த மாதிரி போய் சொல்லிட்டேன் இன்னும் மன்னிச்சிருங்க ஆனந்த் எனக்கு வேற வழி தெரியல நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உங்க குடும்பமும் எனக்கு முக்கியம் அதனால மனசளவுல உங்களை விட்டு விலகி போகணும்னு நினைச்சுதான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க ஆனந்த் மாயக்கா நீங்க சொன்னதெல்லாம் செஞ்ச தொட்டில் ஆடவே இல்ல எந்திரிங்க போய் உட்காருங்க ஆத்தா சொல்றேன்ல போய் உட்காருங்க சொல்றேன்ல என்ன ஆச்சு நீங்க சொல்றது எல்லாத்தையுமே செஞ்சுமேமா களிமண்ண தனியா சுமந்து போ சொன்னீங்க ஊர்வலமா போனோம் பால் கூட எடுக்க சொன்னீங்க எடுத்தோம் பயபக்தியோட வேண்ட சொன்னீங்க வேண்டினோம் மன உருகி பாட சொன்னீங்க பாடணும் ஆனா ஒண்ணுமே நடக்கலையம்மா தொட்டில ஆடவும் இல்ல வெண்ணில வைத்து இந்த மாற்றமும் இல்ல இதனால எப்படி ஆச்சு சொல்லுங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் கங்கா தீர்த்தத்துல குழந்தை பொம்மை செஞ்சதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா உண்மை அது இல்ல நீங்க கங்கா தீர்த்தத்தால அந்த குழந்தை பொம்மைகளை செய்யல அதனாலதான் நான் சொன்ன மாதிரி பரிகாரம் முழுமையா நிறைவேறல இல்லையம்மா நீங்க சொன்ன மாதிரிதான் கங்கா தீர்த்தத்துல அந்த பொம்மை நாங்க செஞ்சோம்
விதி வேணும்னா தப்புமே ஒளிய இந்த மாயாக்கா வாக்கு ஒரு நாளும் தப்பா போகாது. மகாபாரத கதை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கௌரவர்களோட தாய் மாமனான சகுனி எப்படியாவது பாண்டவர்களை எதிர்த்து ஜெயிச்சிடணுங்கிறதுக்காக எத்தனையோ சதி வேலைகளை அவங்களுக்கு எதிரா பண்ணினா, இல்லாத கஷ்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தான். அப்பெல்லாம் அவங்களுக்கு துணை நின்னது கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கும் உறவுக்காரர், கௌரவர்களுக்கும் உறவுக்காரர். ஆனா தர்மம் எந்த பக்கம் இருந்ததோ அந்த பக்கம்தான் இறைவன் இருந்த. அதர்மம் தர்மத்தை எப்பெல்லாம் அழிச்சு தா தலை நிக்கணும்னு நினைக்குதோ அப்பெல்லாம் இயற்கையே அதுக்கு எதிரா செயல்பட்டு அதர்மத்தை அழிச்சிரும். இது எழுதப்பட்ட விதி. இது நீங்க நினைச்சாலும் மாத்த முடியாது, நான் நினைச்சாலும் மாத்த முடியாது, யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. கவலைப்படாதீங்க, பாண்டவர்கள் நல்லவர்கள், நீங்களும் நல்லவங்க. எப்படி பாண்டவர்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா துணை நின்னாரோ அதே மாதிரி உங்களுக்கு நான் கும்பிடுற அந்த வீரபாண்டி ஆத்தா துணை நிப்பா. நான் சொன்ன மாதிரி நீங்க பரிகாரத்தை பண்ணி இருந்தா கண்டிப்பா அந்த தொட்டில் ஆடி இருக்கும். வெண்ணிலா வயித்துல இருக்கிற குழந்தைங்களுக்கும் அசைவு வந்திருக்கும். ஆனா ஒரு தப்பு நடந்திருக்கு. நடந்த தப்பு என்ன ஏதுன்னு ஆராயாம அடுத்த பரிகாரத்தை நான் சொல்றேன். அதையாவது நல்லபடியா கேட்டு கவனமா செஞ்சு முடிச்சு உங்க குழந்தைகளை நீங்க காப்பாத்துங்க. அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம்மா. உன் வயித்துல இருக்கிற குழந்தைங்களோட ரத்த சம்மதத்தோட இருக்கிற ஒரு குழந்தை வந்து உன் வயித்த தொடணும். அது மட்டுமில்ல, இந்த வீரபாண்டி ஆத்தா மண்ணை விட்டு போறதுக்கு முன்னாடி முத்தரச மேல குறைவில்லா ஆசையோட இருக்கிற இன்னொரு பொண்ணு கழுத்துல முத்தரசன் தாலி கட்டணும். என்னமா சொல்றீங்க? வேற வழி இல்ல. இந்த ரெண்டு பரிகாரத்தையும் நீ பண்ணுனா மட்டும்தான் குழந்தைங்க உயிர் பொழைக்கும். நான் சொன்ன விஷயங்கள் 24 மணி நேரத்துக்குள்ள நடந்தாகணும். அப்படி நடக்காம போயிருச்சு, வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் ஆபத்து நேரிடும், அதோட சேர்ந்து அத சுமக்கிற தாயோட உசுருக்கும் ஆபத்து வரும். பரிகாரம் பண்ணி பண்ணி பாதி உயிர் போயிடுச்சுமா. இப்ப பரிகாரம் தண்டனை கொடுத்தீங்க அப்படிமா? இது நான் சொல்றது இல்லப்பா, அந்த ஆத்தா சொல்ற வாக்கத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். மாயக்கா இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. சித்ரா இருக்கா? போலாம். சித்ரா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், வெண்ணிலாவும் முத்தர் சம்மாமாவும் போற ஊர்வலத்தை நிறுத்தி பரிகாரத்தை செய்ய விடாம தடுத்துருன்னு தானே சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ண, சொன்ன வேலைய செய்யாம சென்டிமெண்ட்டுக்கு அடிமையாயி ஊர்வலத்தை முந்தான தெரியால மறைக்கிறியா? சரி, இவ்வளவு செஞ்சல்ல, வெண்ணிலாவோட பரிகாரம் பழிச்சுதா? தோத்து போய் தானே நின்னாங்க. அங்கதான் நிக்கிறா இந்த ஸ்வேதா. இந்த ஸ்வேதா ஜெயிக்கிறதுக்குனே பிறந்தவ.
அந்த வெண்ணிலா என்கிட்ட தோக்கறதுக்கு நீ பிறந்தவ. நான் உன்னை நம்பாம என்ன நம்பினதுனாலதான் அவங்க பரிகாரத்தை ஒன்னும் இல்லாம பண்ண முடிஞ்சது. என்ன சொல்ற? எப்படின்னு தெரியணுமா? எப்படின்னு தெரியணுமா? போங்க. கங்கா தீர்த்தம் வேணும். கங்கா தீர்த்தமா வேணும்? இரு, உனக்கு கிணத்து தண்ணியை கொடுக்கறேன். அந்த தண்ணியிலேயே அவங்க குழந்தை பொம்மையை செய்யட்டும். அப்போதான் அவங்க பரிகாரம் பலிக்காம போகும். ரொம்ப நன்றிங்க. இதெல்லாம் உனக்கு அடுக்குமா? கோயிலுக்குள்ள பூந்து இப்படி ஒரு பாவ காரியத்தை பண்ணிருக்கியே. ஆமாமா, நாங்க பண்ண அது பாவ காரியம், நீங்க பண்ண அது புண்ணிய காரியமா? இங்க பாரு, எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையை விட்டுட்டு நான் சொன்ன வேலையை செஞ்சு முடிக்கிற வழிய பாரு. இத பாரு, உன் மனச மாத்திக்கோ. முத்தரசு மாமாவுக்கும் வெண்ணிலாவுக்கும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைங்களுக்கும் தொல்லை கொடுக்காது ஸ்வேதா. நான் தொல்லை பண்ணாம இருக்கணும்னா முத்தர்ச மாமா கிட்ட போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு பண்ண, அவ்வளவுதான். இங்க வர சித்ரா, இந்த அட்வைஸ் குடுக்கற வேலைலாம் இங்க வேண்டாம். ஒழுங்கா ஸ்வேதா சொல்ற பேச்சு கேட்டுனால அப்பதான் உனக்கு ருத்ரா மட்டும் இல்ல வெண்ணிலா வயிற்றுல இருக்க குழந்தைங்களும் தப்பிக்கும். மாயக்கா சொன்ன பரிகாரத்தை எல்லாம் கேட்டுட்டு தானே இருந்த. ரத்த சொந்தம் இருக்கிற குழந்தை வந்து வெண்ணிலா வயித்துல கை வைக்கணும். அப்படி இல்லனா இந்த வீரபாண்டி மண்ணுல முத்தர்ச மாமா மேல ஆசைப்படுற பொண்ணு கழுத்துல அவரு தாலிய கட்டணும். ரெண்டு பரிகாரத்தையும் மாயாக்கா சொன்னாங்கல்ல, அதுல ரெண்டாவது பரிகாரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.